ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து டிடிஎஃப் ஹாசனுக்கு என்ன ஆச்சு, அவரை பற்றி எதுவுமே அப்டேட்டே கொடுக்கல, எதுவுமே வீடியோவே போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து ஆக்சிடென்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு தான் கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவருக்கு அஜிஸ்க்கு எல்லாமே நான் கால் பண்ணி என்ன ஆச்சு எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி மட்டும் இல்லை, நான் இன்றைக்கு வரைக்குமே டெய்லி கால் பண்ணி எப்படி இருக்காங்க எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பர்சனல் விஷயம் அப்படின்றதுனால இதை வந்து என்னால் வீடியோவில் காட்ட முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்டோரியிலையுமே வந்துட்டு அவர் வந்து நல்லா இருக்காரு, ஹீ சேஃப் நவ், ஸோ மெடிக்கேஷனுக்குலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ மேபி அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இஸ் டோட்டலி ஃபைன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் எனக்கு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கையில் பிளேட் வைக்கணும்னு சொல்லும்போது ஆஸ் அ ஃப்ரெண்டாக நம்மளுக்கு எந்த ஃப்ரெண்டுக்குமே வந்து உடம்பு சரியில்லைனாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு ஆனது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, நியூஸ் சேனல்ஸும் வந்து ஒரு விஷயத்த பத்தா மேனிபுலேட் பண்ணி சொல்கிறதுமே வந்து கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுக்குன்னு அவங்க பண்ணது வந்து சரின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக் பிளேஸில் வந்து வீலி பண்ணுறது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம். அது நான் பண்ணியிருந்தாலும் தப்பு தான், யார் பண்ணாலுமே அது தப்பு தான். ஸோ அதுக்குன்னு வந்து ஸ்டண்ட்டுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது, ட்ராக் இருக்குது, அங்கே பண்ணியிருந்தால் ஓகே அது வந்து நார்மல். பட் பப்ளிக் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நான் கரெக்டுன்னு சொல்லவே இல்லை, அது வந்து ஒரு தவறான விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து ரைடு போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்படி ஆக்சிடென்ட் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ யாரும் வந்து என்னோட இது வீடியோவே போடலை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நான் பர்சனலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதை வந்து என்னால் வீடியோவில் காட்ட முடியாது. ஆப்வியஸ்லி நான் கால் பேசுறதுலாம் வந்து என்னால் வீடியோவில் போட முடியாது. ஸோ ஹீ இஸ் குட் நவ் அண்ட் ஹோப் இந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு நானும் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ. பைரோகல் அண்ட் டிடி பாசன் இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை, ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது எங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு கிளியராக முடிச்சிட்டாங்க.